கேபிட்டல் தரிசனம் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நேயர்களுக்கும் இந்நேர வந்தனங்கள். வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய வாழ்வின் வழியோரப் புல்லாக மனிதரும் மரங்களும் என்ற பகுதியினூடாக உங்களை மகிழ்விக்கலாம் என்று நினைக்கின்றேன். கிளைகள் படரும் எல்லை அளவிலேயே வேர்களும் படர்ந்து செல்லாத விடில் மரங்கள் பாறை விழுந்து விடுகின்றன. செலவுகள் செய்யும் தனத்தளவிலே வரவுகளும் வந்து சீராத விடில் வசதி வாழ்வும் மாறி மறைந்து விடுகின்றது. உண்மைதான், ஒரு மரம் எத்தனையோ விசாலமாக தன்னுடைய கிளைகளை பரப்பி விசாலித்து நிற்கின்றதோ, அதற்கேற்றாற்போல அதனுடைய வேர்களும் கீழே படர்ந்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அந்த மரங்கள் பாறை விழுந்து விடுகின்ற நிலைமையை அடைந்துவிடும். சில பெரிய மரங்கள் பாறை விழுவதற்கு காரணம் இதுதான், அதனுடைய வேர்கள் சிலது வெட்டப்பட்டு விட்டிருக்கலாம், அல்லது அதனுடைய வேர்கள் படர்ந்து செல்வதற்கு உரிய இடங்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். சிலது குளக்கரைகள் இருந்தால் குளத்துக்குள்ளே அது படர்ந்து செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது அந்த மரங்கள் பாறை விழுகின்ற நிலைமையை ஏற்பட முடியும். இந்த கிளைகள் எவ்வளவு தூரத்திற்கு படர்ந்து செல்லுகின்றதோ, அதே போன்று அதனுடைய வேர்களும் படர்ந்து செல்லாதவிடில் மரம் பலமிழந்த ஒன்றாகத்தான் கருதப்படும். அதே போன்றுதான் எங்களுடைய மனித வாழ்விலே வரவும் செலவும் இன்றியமையாத ஒன்று. நாம் எவ்வளவும் செலவு செய்து கொள்ளலாம், எவ்வளவு விதமான செலவுகளையும் செய்து எங்களுடைய வாழ்வை சௌகரியம் மிக்கதாக நவநாகரிக போர்க்கு ஏற்ற வகையில் அதனை நாங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆனால் அந்த வரவு கேட்டதாற்போல செலவு மங்களிடம் இருக்க வேண்டும். அந்த செலவு கேட்டாற்போன்ற வரவு மங்களிடம் இருக்க வேண்டும். வரவில்லாமல் நாங்கள் செலவு செய்து விடுவோம் என்றால் எங்களிடம் இருக்கின்ற மூலதனம் முழுவதும் முற்றாக இழந்து நாம் ஒரு மிகவும் ஏழ்மை நிலையை அடைந்து விடுவோம். வரவுக்கேற்ற செலவு இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த முன்னைய காலத்திலே கூறியிருக்கிறார்கள், விரலுக்கேற்றது தான் வீக்கம் என்று. இப்போ ஒவ்வொரு மனிதர்களும் நவநாகரிக போக்கிற்கு ஏற்றவாறு மேலத்தேச கலாச்சாரங்களுக்கு ஏற்றவாறு வாழலாம். முடியாதென்றதல்ல, கூடாதென்றும் அல்ல. ஆனால் அதற்குரிய செலவினங்களை அவர்கள் ஈடு செய்யக்கூடியவார் அவர்களுடைய வருவாயை அவர்கள் ஈட்ட வேண்டும். அந்த வருவாயை அவர்களால் ஈட்ட முடியவில்லை என்றால் அவர்களுடைய அந்த வசதியான வாழ்க்கையும் மாறிவிடுகின்றது. சில அரசர்களை எடுத்துக்கொள்ளுவோம், அவர்கள் தங்களுடைய படைகளை பலப்படுத்தாமல் தங்களுடைய எல்லைகளை காத்து கொள்ளாமல் இருந்துவிட்டால் அரண்மனைக்குள்ளே வந்து எதிர்நாட்டவர்கள் அவனை தூக்கி சென்று விடுவார்கள். அங்கேதான் அந்த அரசனுடைய பலம் பலவீனம் காத்திருக்கின்றது. அந்த பலத்திலே அவன் அரசன் வாழ்ந்து கொள்ளுகின்றான். அதே போன்று எங்களிடம் இருக்கின்ற ஒரு வளம், ஒரு மூலதனம், அதை சிதைக்காது நாம் மேலும் மேலும் வருவாய்களை எங்களிடத்திலே வளர்த்து கொள்வோம் என்றால் எங்களுடைய செலவினங்கள் எங்களுக்கு எந்த விதமான துன்பத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது. ஆகவேதான் நான் கூறுகின்றேன், இந்த மரத்தினுடைய கிளைகள் படரும் அளவிற்கு வேர்களும் படர வேண்டும். அதை போன்று எங்களுடைய மனித வாழ்விலே நாங்கள் எவ்வளவும் செலவினங்களை செய்கின்றோமோ அத்தகைய செலவினங்களுக்கு ஏற்ற வகையில் வரவினையும் நாங்கள் ஏற்படுத்தாவிட்டால் எங்களுடைய வசதியான வாழ்க்கையும் மாறிவிடும் என்று கூறி இன்றைய வாழ்வின் வழியோரப் பொருட்கள் பகுதியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.